பார்த்தீங்கன்னா கலகப்பருப்பு வந்து நல்லா வந்து வறந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பொட்டு வந்து உருக்கி தேவையில்லை, அப்படியே வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம். ஸோ நம்ம வந்து மிக்ஸிக்கு போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பவுடர் ஆனால் போதும். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பவுடர் ஆனால் போதும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் நம்ம காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இந்த இது இது கொட்டின பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்புறமா என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் லிக்விட் வந்து இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவை வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து உப்பு காரம் உப்பு கண்டி சரி போகலனாலும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொத்தவரக்காய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து செய்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி.